ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். நாம் இன்றைக்கி எப்படி ஃபிஷ் ஃப்ரை தவாவில் கொஞ்சம் கூட மசாலா உதிராமலும் ஒட்டாமலும் செய்யலான்னு பார்க்க போகிறோங்க. நீங்கள் எந்த வகையான ஃபிஷ் எடுத்தாலும் சரி, இல்லை எப்படி நீங்கள் மசாலா மிக்ஸ் பண்ணி ஃபிஷ்ஷில் அப்ளை பண்ணாலும் சரி, நான் சொல்கிற இந்த ஒரே ஒரு ட்ரிக்கை மட்டும் ஃபாலோ பண்ணி செஞ்சிங்கன்னா நீங்கள் எவ்வளோ கிலோ கணக்கில் எடுத்தால் கூட கொஞ்சம் கூட மசாலா உதிராதுங்க, தவாவில் ஒட்டாது. வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம், எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். நான் இன்றைக்கி 1/2 kg கட்லா ஃபிஷ் எடுத்திருக்கேங்க. பாருங்கள், அதுக்கு மசாலா நம்ம சேர்த்துடலாம். இந்த டேபிள் ஸ்பூனில் 1/2 tbsp கரம் மசாலா தூள் சேர்க்குறேங்க. கடையில் வாங்கின கரம் மசாலா தூள் தான் சேர்க்குறேன். 1 tbsp மிளகாய்த்தூள், 1/4 tsp சீரகத்தூள், 1/2 tsp மஞ்சள் தூள், 1/4 tsp மிளகுத்தூள். நெக்ஸ்ட்டு 2 tbsp பச்சரிசி மாவு சேர்க்குறேங்க. பச்சரிசி மாவு சேர்த்திங்கன்னா நல்லா கிறிஸ்பியாக இருக்கும். நெக்ஸ்ட்டு 1 tsp இஞ்சி பூண்டு விழுது சேர்க்குறேன். நெக்ஸ்ட்டு பாருங்கள், இந்த மாதிரி பாதி லெமன் எடுத்துக்கோங்க. அந்த சீட்ஸ் எல்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு நல்லா பிழிஞ்சு விட்டுருங்க. இப்போ கை வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துருங்க, கட்டிகளே இல்லாமல். இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு நல்லா ஒரு பேஸ்ட் பதத்துக்கு மாவை மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கோங்க. உப்பு சேர்த்துட்டு நல்லா பேஸ்ட் பதத்துக்கு மிக்ஸ் பண்ணிடுங்க. பாருங்கள், பதம் இப்படி தான் இருக்கணும். எடுத்து நம்ம பூசுகிற மாதிரி இருக்கணுங்க, ரொம்ப தண்ணியாக இருக்கக்கூடாது. இப்போ இந்த மசாலாவை ஃபிஷ்ஷோட எல்லா இடத்துலையும் ஈவனாக ஸ்ப்ரெட் ஆகிற மாதிரி மிக்ஸ் பண்ணி கொடுத்துருங்க. இப்போ எல்லா ஃபிஷ்லேயும் மசாலா அப்ளை பண்ணியாச்சு. இதே மாதிரி ஒரு பிளேட் எடுத்துக்கோங்க. நம்ம மசாலா அப்ளை பண்ணி வச்சுருக்கிற ஃபிஷ்ஷை இந்த மாதிரி அரேஞ்ச் பண்ணியிருக்கேன். இப்போ தாங்க ட்ரிக்கே இருக்குது. இந்த ஃபிஷ்ஷை வந்து ஒரு மூடி போட்டு மூடிட்டு ஒரு 1 hour ஃப்ரிட்ஜில் வச்சுருங்க. 1 hour ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்தால் தாங்க மசாலா வந்து கொஞ்சம் கூட தவாவில் ஒட்டாமலும் உதிராமலும் வரும். ஸோ இந்த ஒரே ஒரு ட்ரிக்கை மட்டும் ஃபாலோ பண்ணி பாருங்கள். நீங்கள் எந்த வகையான ஃபிஷ் எடுத்தாலும் சரி, இல்லை எப்படி நீங்கள் மசாலாவை மிக்ஸ் பண்ணாலும் சரி, இந்த ஒரு ட்ரிக்கை மட்டும் ஃபாலோ பண்ணி பாருங்கள். இப்போ க்ளோஸ் பண்ணிவிட்டு நான் 1 hour ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்துகிட்டு வந்துடுறேங்க. இப்படி 1 hour ஃப்ரிட்ஜில் வச்சு எடுக்கிற பட்சத்தில் அந்த மசாலாவை எல்லாம் ஃபிஷ்ஷு நல்லா அப்சர்வ் பண்ணிடுங்க. அப்சர்வ் பண்ணிவிட்டு நமக்கு கொஞ்சம் கூட தவாவில் ஒட்டாமலும் அதே மாதிரி உள்ள ஜூஸியாகவும் கிடைக்குங்க. ஸோ மறக்காமல் இந்த ட்ரிக்கை ஃபாலோ பண்ணி பாருங்கள். பாருங்கள், நான் 1 hour ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்துகிட்டு வந்துட்டேங்க. இப்போ பாருங்கள், அந்த மசாலாலாம் ஃபிஷில் நல்லா செட் ஆகிடுச்சுங்க. ஸோ இந்த அளவுக்கு நல்லா செட் ஆயிருங்க. இப்போ நம்ம ஃப்ரை பண்ணிடலாம். தவா எடுத்துக்கோங்க. ஃப்ரை பண்ணுறதுக்கு தேவையான அளவு ஆயில் ஊற்றிக்கோங்க. ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு ஆயிலை நல்லா ஹீட் பண்ணிக்கோங்க. இப்போ ஆயில் நல்லா ஹீட் ஆகவும் ஃப்ளேமை கம்ப்ளீட்டாக சிம் டு மீடியமில் வச்சுருங்க. இப்போ பாருங்கள், நம்ம எடுத்து வச்சுருக்கிற ஃபிஷ்ஷை சேர்த்து விட்டுடலாங்க. சேர்த்துட்டு எப்போயுமே ஃபிஷ்ஷை வந்து மிதமான தீயில் வச்சு தாங்க ஃப்ரை பண்ணணும். போட்ட உடனே திருப்பி போடாதீங்க. ஒரு 3 நிமிஷத்துக்கு அப்படியே விட்டுருங்க. போட்ட உடனே திருப்பி போட்டிங்கன்னா கண்டிப்பாக மசாலா வந்து தவாவில் ஒட்டுறதுக்கு வாய்ப்பு இருக்குங்க. ஸோ அதனால் ஒரு 3 நிமிஷத்துக்கு அப்படியே விட்டுருங்க. இப்போ பாருங்கள், 3 நிமிஷம் ஆயிடுச்சு, திருப்பி போடுங்க. எப்போயுமே ஃப்ளேம் வந்து சிம் டு மீடியமில் தாங்க இருக்கணும். ஹையில் வச்சிங்கன்னா உங்களுக்கு மேலே இருக்கிற மசாலா மட்டும்தாங்க ஃப்ரை ஆகும், உள்ளே இருக்கிற ஃபிஷ்ஷு ஃப்ரை ஆகாது. ஸோ எப்போயுமே மிதமான தீயில் வச்சு ஃப்ரை பண்ணிக்கோங்க. இப்போ பாருங்கள், அந்த பக்கம் நல்லா செவந்துருச்சு. திருப்பி போட்டுட்டு ஒரு 2 நிமிஷத்துக்கு அப்படியே விட்டுருங்க. இப்போ பாருங்கள், நம்ம ஏர் பபிள்ஸ் வந்து போடும்போது ரொம்ப அதிகமாக இருக்கும். இப்போ வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஏர் பபிள்ஸ் குறைஞ்சி ஒரு 95% சுத்தமாக கம்ப்ளீட்டாக குறைஞ்சிருங்க. இப்படி குறைஞ்சிருச்சுன்னா உங்களுக்கு ஃபிஷ்ஷு ஃப்ரை ஆயிடுச்சுன்னு அர்த்தங்க. ஸோ நம்ம இப்போ எடுத்துடலாங்க. ரெண்டு பக்கமும் நல்ல கோல்டன் ரெட்டிஷ் ப்ரௌனாக செவந்துருச்சுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா தவாவில் பாருங்கள், எந்த இடத்துலையும் மசாலா கொஞ்சம் கூட ஒட்டலைங்க. ஃபிஷ்ஷிலிருந்து மசாலா கொஞ்சம் கூட உதிரலைங்க. ஸோ நீங்களே தான் பார்க்குறீங்க. நான் வீடியோவை கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணாமல் அப்படியே தாங்க காமிச்சிருக்கேன். ஸோ நீங்களும் இந்த ட்ரிக்கை ஃபாலோ பண்ணி செஞ்சு பாருங்கள். பாருங்கள், இப்போ ஏர் பபிள்ஸ் 95% அடங்கிருச்சு. இப்படி அடங்கிருச்சுன்னா கண்டிப்பாக ஃபிஷ்ஷு வெந்துருச்சுன்னு அர்த்தங்க. பாருங்கள், ஃபைனலாக நம்மளோட மொறு மொறுன்னு மசாலா எங்கேயும் ஒட்டாமலும் உதிராமலும் ஃபிஷ் ஃப்ரை ரெடி ஆயிடுச்சுங்க. இதே மாதிரி எல்லா ஃபிஷ்ஷையும் மிதமான தீயில் வச்சு நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துடலாங்க. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ஃபைனாக நம்மளோட ஃபிஷ் ஃப்ரை ரெடி ஆயிடுச்சு. ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. பாருங்கள், இது எந்த அளவுக்கு கிறிஸ்பியாக இருக்குன்னு காமிக்கிறேன். உங்களுக்கே அந்த சவுண்டு கேட்டிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ இதே மாதிரி நீங்களும் கிறிஸ்பியாக ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. அதுக்கு மிதமான தீயில் வச்சு தாங்க நீங்கள் ஃப்ரை பண்ணணும். பாருங்கள், நான் ஒரு ஃபிஷ்ஷை ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன். உள்ளே நல்லா வெந்துருச்சுங்க. அதே மாதிரி உள்ளே நல்லா ஜூஸியாகவும் இருக்கும். ஸோ நான் சொன்ன ஒரே ஒரு ட்ரிக்கை மட்டும் ஃபாலோ பண்ணி செஞ்சு பாருங்கள். எவ்வளோ கிலோ கணக்கில் எடுத்தாலும் இனிமேல் மசாலா உதிராது, ஒட்டாது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் ஷேர் கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ண மறந்துடாதீங்க. அப்போ தான் டெய்லி அப்லோட் பண்ணுற புத்த புது வீடியோக்கள் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன். தேங்க்யூ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். சுவை அறிந்துட்டு சுவைத்து பாருங்கள்.